நேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். அது ஒரு கடுமையான கோடை காலம். ஒரு அம்மாவும் அவங்களுடைய 7 வயசு மகளும் ரயிலை விட்டு இறங்கி நடை மேடையில் நடந்து வந்தாங்க. அங்கே ஒரு ஓரமாக வயதான பாட்டி ஒருத்தவங்க வாடன முகத்தோட நின்றுட்டு இருந்தாங்க. இந்த தாய் சில்லறையை எடுத்து தன்னுடைய மகள்கிட்ட கொடுத்து போட சொன்னாங்க. பாட்டி அப்படின்னு அன்பா அழைச்சி அவங்க கையில் சில்லறையை கொடுத்தா இந்த மகள். கொஞ்ச தூரம் இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ பின்தொடர்ந்து வர்றதை பார்த்துட்டு திரும்பி பார்த்தாங்க அந்த அம்மா. இவங்கள்ட்ட சில்லறை வாங்கின அந்த பாட்டி இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருந்ததை பார்த்துட்டு குழந்தைய வாரி அணைச்சிக்கிட்டு என்ன வேணும், ஏன் எங்களை பின்தொடர்ந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த அம்மா. கண் கலங்கினபடி, அம்மா பல வருஷமாக இங்கே நான் பிச்சை எடுக்கிறேன், இது வரைக்கும் யாரும் இப்படி அன்பாக என்னை கூட்டதில்லை, குழந்தை கூட்டுச்சா, அதான் கண் கலங்கிட்டேன், மன்னிச்சிருங்க அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்ன வந்து நின்னாங்க அந்த பாட்டி. அந்த பாட்டியோட பார்வையில் வாழ்க்கையில் நான் விளையாடின காலம் போயிடுச்சு, வாழ்க்கை என்னோட விளையாடுற காலம் வந்துடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த குழந்தை திரும்பவும் பாட்டி அப்படின்னு அன்போட கூப்பிட்டுச்சு. புல்லரிச்சு போன அந்த பாட்டி அம்மா இந்த குழந்தையை நோக்கி திரும்பினாங்க. குழந்தை ஓடி போய் தன்னோட கையில் இருந்த பழங்களையும் சாப்பாட்டு பொட்டலத்தையும் பாட்டிக்கிட்ட கொடுத்துச்சு. நாம் நம்ம கூட இருக்கிற மனிதர்கள்கிட்ட அன்பு செலுத்த முடியாமல் போனால் நம்மால் பார்க்க முடியாத கடவுள்கிட்ட எப்படி அன்பு செலுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வியை இந்த கதை நமக்கு எழுப்புது. அன்புக்காக ஏங்குறவங்க பலர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்பை நாம் பகிர்ந்தால் பூமி எங்கும் பூங்காவாக மாறும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்துது. சிறகினை விரிப்போம், சிகரத்தை தொடுவோம். ஒரு பூங்காவில் 2 பேர் பேசிக்கிட்டாங்க. எங்கள் தெருவில் வர்ற பிச்சைக்காரனுக்கு ரொம்ப திமிரு தான் அப்படின்னாரு ஒருத்தர். ஏன்னு கேட்டதுக்கு, அவன் பிச்சை எடுக்கிற வீட்டுக்காரங்களெல்லாம் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கான், அவங்கவுங்க மீந்த சாப்பாடு ஐட்டத்தை ஃபோட்டோ பிடிச்சி ஷேர் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டான் அப்படின்னாரு ரொம்ப வருத்தமாக. தொடர்ந்து பேசலாம். உங்கள் அன்பன் ஆறுமுகம், ஆசிரியர் பன்னுருட்டி.